தொடரும் வாளிப்பறை கொள்ளை, வெளியில் செல்லும் பெண்கள் அவதானம். இலங்கையை உலுக்கிய நானோயா கோர விபத்து, அமைச்சரவை எடுத்துள்ள தீர்மானம். ஜாழ்ப்பாணத்திலுள்ள விடுதி தொடர்பில் வெளியான செய்திக்கு கண்டனம். ஹோட்டல் அறைகளில் ரகசிய கேமரா. 500 ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ள சமையல் எரிவாயு, வெளியானது தகவல். ஜனநாயக போராளிகள் கட்சி வேட்பாளர் மீது தாக்குதல். புதுக்குடியிருப்பில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் பலி, 4 காயம். ராஜபக்சர்களை கூண்டோடு சிறையில் அடைக்க வேண்டும், ரணிலையும் சும்மா விடக்கூடாது சஜித். தினேஷ் சாப்டர் படுகொலை, பின்னணியில் அரசியல் தலையீடு, சட்டத்தரணி வெளியிட்டுள்ள தகவல். பலத்த காற்று, பனிப்புயல், கனேடிய மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. வத்தளை ஹேக்கித்த பகுதியில் பெண்ணொருவரை தாக்கி தங்கச்சங்கிலியை வழிப்பறி கொள்ளையர்கள் அறுத்து சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் வத்தளை ஹேக்கித்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பெண்ணொருவர் தனது குழந்தையை பாடசாலைக்கு வீதியில் அழைத்துச் சென்ற போது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இருவர் குறித்த பெண்ணின் தங்கச்சங்கிலியை அறுத்து சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் கடந்த சில நாட்களாக கொள்ளை சம்பவங்கள், நகை பணம் திருட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகிய வண்ணம் உள்ளது. எனவே தற்போதைய பாதுகாப்பற்ற சூழ்நிலையை கருத்திற்கொண்டு வெளியில் செல்லும் பெண்கள் நகைகளை அணிந்து செல்வதனை தவிர்த்து வந்தால் இவ்வாறான சம்பவங்களிலிருந்து பாதுகாக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நுவரெலியா நானோயா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பங்களுக்கும் நட்டஈட்டை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி நானோயா ரதில்ல பகுதியில் கொழும்பிலிருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த பேருந்து ஒன்று வேன் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியவற்றுடன் மோதுண்டதில் 7 பேர் உயிரிழந்திருந்ததுடன் 51 பேர் படுகாயமடைந்திருந்தனர். இந்த விபத்தில் நானோயா பகுதியில் சுயதொழிலில் ஈடுபடும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரும் முச்சக்கர வண்டி சாரதியும் வேன் சாரதியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தனர். வேனில் பயணித்த தாய், தந்தை, 2 பிள்ளைகள், உறவினர் ஒருவர் மற்றும் சாரதி ஆகியோர் ஹட்டன் டிக்கோயா பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் முச்சக்கர வண்டி சாரதி நானோயா பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணத்திலுள்ள சுற்றுலா விடுதியொன்று தொடர்பில் அண்மையில் ஊடகங்களில் வெளிவந்த செய்தி தொடர்பில் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை ஒன்றியம் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை ஒன்றியத்தின் செயலாளர் சி கார்த்திகனின் கையொப்பத்துடன் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுற்றுலாத்துறையானது நீண்டகால யுத்தம் மற்றும் கோவிட் பாதிப்புகளின் பின்னர் மிகவும் நெருக்கடியான சூழலில் இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் எந்தவிதமான உறுதிப்படுத்தல்களுமின்றி வெளியிடப்பட்ட செய்திகளால் தென்னிலங்கை மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் சிரமத்திற்கு மத்தியில் சுற்றுலாத்துறையில் பணியாற்றி வருகின்ற சிலர் பாதிக்கப்படுவார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் உள்ள விடுதியொன்றில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்ட சம்பவம் ஒன்று தொடர்பில் கடந்த வாரம் ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையின் தற்போதைய விலையுடன் ஒப்பிடும்போது 12.5 கிலோகிராம் நிறை கொண்டு சமையல் எரிவாயுவின் விலையை பிப்ரவரி மாதத்திற்குள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறை கொண்டு சமையல் எரிவாயுவின் விலை 500 ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இறுதியாக கடந்த ஜனவரி 4ஆம் தேதி சமையல் எரிவாயு விலை குறைக்கப்பட்டது. தற்போது சந்தையில் 12.5 கிலோகிராம் நிறை கொண்டு லிட்ரோ சமையல் எரிவாயு 4,409 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை 12.5 கிலோகிராம் நிறை கொண்டு லேப்கா சமையல் எரிவாயு 5,300 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக போராளிகள் கட்சி வேட்பாளர் மீது தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குத்துவிளக்கு சின்னத்தில் மரவன் பிளவில் போட்டியிடும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் வேட்பாளர் மீது மரவன் பிளவு பகுதியில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளானவர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட இரணைப்பாலை வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளதுடன் 4 இளைஞர்கள் காயமடைந்துள்ளனர். இரணைப்பாலை வீதியில் இரு திசைகளில் இருந்தும் சென்ற உந்துருளிகள் 2 மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது.
இதன்போது உந்துருளியில் பயணித்த 23 வயதுடைய வள்ளிபுரம் புதுக்குடியிருப்பினைச் சேர்ந்த டிலுக்சர் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 4 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக 23 வயதுடைய சிவநகர் ஒட்டுசுட்டானைச் சேர்ந்த இளைஞர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மரண விசாரணைகளின் பின்னர் உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாட்டை பாழாக்கி மக்களை கஷ்டநிலைக்கு தள்ளிய ராஜபக்ச குடும்பத்தினரை கூண்டோடு சிறையில் அடைக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ராஜபக்சர்களை பாதுகாக்கும் நோக்குடன் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்து ரணில் விக்ரமசிங்கவையும் கவனிக்காமல் விடக்கூடாது. அவருக்கும் தண்டனையை வழங்க வேண்டும். ரணில் மொட்டு அரசை திருத்தவே முடியாது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த கூட்டணிக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். உள்ளூராட்சி சபை தேர்தலை உரிய திகதியில் நடத்த வேண்டும். அதன் பின்னர் காலம் தாழ்த்தாது நாடாளுமன்ற தேர்தலையும் அரசு நடத்த வேண்டும். அப்போதுதான் இந்த அரசின் உண்மை முகம் தெரிய வரும். மக்கள் ஆதரவு இல்லை என்ற செய்தி பகிரங்கமாகும். தோல்வியடைந்த இந்த அரசு ஆட்சியில் எதற்கு? ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசை அமைத்தே தீர்வோம் என அவர் கூறியுள்ளார். பிரபல தமிழ் வர்த்தகர் தினேஷ் சாப்டர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு ஒரு மாதம் கடந்துள்ள நிலையிலும் அதற்கு பின்னால் அரசியல் கைதிகள் இருப்பதால் உரிய விசாரணைகள் இடம்பெறவில்லை என்று சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார தெரிவித்துள்ளார். பிரபல தமிழ் வர்த்தகர் தினேஷ் சாப்டர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டமைக்கான மூல காரணம் இதுவரை வெளிக்கொணரப்படவில்லை. இந்த கொலை மற்றும் தாக்குதல்களின் பின்னணியில் அரசியல் கைகள் உள்ளது. லசந்த விக்ரமதுங்க மற்றும் கீத் நோயர் மரண விவகாரம் இதற்கு சிறந்த உதாரணம். அவர்கள் கொலையில் அரசியல் தலையீடு உள்ளது. சாப்டருக்கும் அதே நிலைதான் வரும். தினேஷ் சாப்டர் கொலை பின்னணியில் அரசியல் கை உள்ளது. இதன் காரணமாக உரிய விசாரணைகள் இடம்பெறவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவின் டொரண்டோ மற்றும் தென் ஒன்ராரியோ பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவு பனிப்புயல் தாக்கம் ஏற்படும் என கனேடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெக்சாஸ் பகுதியில் உருவாகும் தாளமுக்க நிலை ஒன்ராரியோ மாகாணத்தில் பனிப்பொழிவினையும் புயல் காட்டினையும் உருவாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் 15 சென்டிமீட்டருக்கு மேற்பட்ட பனிப்பொழிவினை எதிர்பார்க்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் கூடுதல் அளவில் பனிப்பொழிவு நிலவும் எனவும் அந்த பகுதிகளில் வாகனங்களில் பயணம் செய்வது சிரமமானதாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.